ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இனிய இல்லம் தமிழ். மட்டன் தலைக்கறி வறுவல் சூப்பராக அட்டகாசமாக செய்ய போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தலைக்கறி ரொம்ப ஹார்டாக இருக்குங்க, அதனால் நம்ம குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க, ஏன்னா இதில் சின்ன சின்ன முடி ஒட்டி இருக்கும். இது கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் பட்டை, சோம்பு, கருவேப்பிலை, 2 பெரிய சைஸ் வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கிடலாம். எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க, பச்சை வாசனைலாம் போயிடட்டும். ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள், 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிடுங்க, பச்சை வாசனை போயிடட்டும். நல்லா அந்த மிளகாத்தூளோட எல்லா வாசனையும் பச்சை வாசனை எல்லாம் போயிட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச தலைக்கறியை சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடு ஊற்றுங்க, தண்ணியை வடிச்சிடாதீங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டுருக்கிறேன், மறுபடியும் கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா வெந்து வரட்டும், நம்ம மூடி வச்சுடலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வத்தி நல்லா பார்க்குறதுக்கு திக்காக இருக்குது. ஆனால் இன்னும் கூட ஆயில் கொஞ்சம் பிரிஞ்சு வெளியில் வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அப்பப்போ மூடி திருப்பி நம்ம வதக்கி விடுங்க. ஆயில் நல்லா பிரிஞ்சு மேலே வர்றது தெரியும். அப்போ நம்ம எடுத்தால் தான் அது கரெக்டான ஸ்டேஜு. இன்னும் இது ஒரு 5 நிமிஷம் ஆகணும் ரெடி ஆகிறதுக்கு. இப்போ இதில் மிளகு சீரகம் நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை நல்லா சேர்த்துக்கோங்க. இது இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போடுங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கிடலாம். பார்த்தாலே நல்லா தெரியுது பாருங்க, சுண்டி வர்றது நல்லா ட்ரையாக அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து கறியில் ஒட்டி பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது பாருங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு முன்ன இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வெளியில் வந்திருக்குது. இப்போது நம்மளோட மட்டன் தலைக்கறி ரெடி. இப்போ மல்லித்தழை சேர்த்து நம்ம சாப்பிட வேண்டியது தான். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.